என் பேர் செந்தில் குமரன், நான் தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். அன்னைக்கு நைட்டு என்ன அவங்க அந்த ஃபேக்டரி எடுத்து கூப்பிட்டு போறாங்க. ஏனய்யா ஈஸியா என் மதத்திற்கு எதிரானது. ஏழையின் பசியை போக்க வேண்டும் என்கிற என் மதத்தின் இன்னொரு கொள்கையை முன்னிறுத்தி என் உயிரை விடுகிறேன். இந்த குளிர்பான கம்பெனியை தடுத்து நிறுத்த வேண்டும். எங்கள் ஜீவானந்தம் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த தண்ணிலே எங்க ரத்தத்தை கலக்கிறோம். ஒருவேளை இங்கே ஃபேக்டரி ஆரம்பிக்கப்பட்டா நீங்கள் குடிப்பது கூலிங்ஸ் அல்ல, ஏழை விவசாயின் ரத்தம். கோளான கோளா. செத்து போனவங்க உன் சொந்தக்காரங்களா? செத்து போனவங்க கொண்டாட்டிங்க உனக்கு சொந்தமா? உங்களுக்கு நான் அண்ணன் சார். அது எப்படி? நாலு ஜாதி ரெண்டு மதத்துல உனக்கு தங்கச்சிங்க? போன தலைமுறையில் ஏதாவது தாத்தா பாட்டிங்கன்னு செத்தவங்க விரல இருந்த மைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல எழுதணும். அந்த மல்டிநேஷனல் கம்பெனி ஆளுங்க அரெஸ்ட் பண்ணும் சார். எனக்கே வேலை சொல்றியா? ஜனங்களும் கூட உண்ட எல்லாரும். உண்டை மெயினாட இல்ல கலெக்டரா
இதெல்லாம் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தா எனக்கு பைசா ஒரு மரம் எழுதி கைட்டு போட்டு கொடுங்க. நான் விசாரிக்கிறேன். இதக்க டிடி ஆயினக்க பர்மிட்டே ஃபர்ஸ்ட் காமிச்சது. இந்த மூலம் தன்னுத்தில் பெரிய நியூரிட் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை தெரிந்துகொண்ட கோலா கம்பெனி தனது ஃபேக்டரி ஆரம்பிப்பதற்கு தன்னுத்தை தேர்வு செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராமவாசிகளை ஜீவானந்தம் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. சிடிஎம் செய்திகளுக்காக செந்தில் குமரன் ஆஃப் பண்ணுங்க. மத்தியான நியூஸ் இது வரட்டும், அப்புறம் பாருங்க. நீங்க மற்ற பேப்பர்லாம் ஃபோன் பண்ணுங்க. பொண்டாட்டி புருஷன் கல்ல போட்டா அப்பா புள்ளைய வெட்டிட்டான் அப்பனை வெட்டிட்டான்னு இந்த மாதிரி கிராமத்து இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருந்தா சொல்லுங்க. காலையில ஜீவானந்த லாக்அப் போலீஸ் கொண்டுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களை தான் போன் பண்ணணும். ஓ இல்ல மீடியா டிஆர்பி டிவிக்கு கொடுத்துட்டியாப்பா. அப்பவே அனுப்பிட்டயா. வியாழக்கிழமை நைட்டு மாடு சீரியல் தான் வருமா, இன்னும் மூணு நாள் இருக்கு. ஓ இங்க இருக்கா பண்ணிட்டு அழிச்சு கொடுத்தோ வீடியோ ஜோலிக்கு கொண்டு ஒன்னும் இல்லண்டா, எல்லாம் அடைச்சு எம்என்சி இல்லையே கம்பெனி அடைச்சு. കുറെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ വെച്ചിട്ടാ സീനുകൾ കാണിക്കുന്നത്. ശ്രദ്ധിച്ചായിരുന്നോ? ഇല്ല ഇല്ല ഇല്ല. ഓ ചാക്ക 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 ഞാൻ ജീവാനന്ദം സിഗ്നേച്ചർ ഷോട്ട് ഉയരെ പോണാലോ. சைலண்ட் டயலாக் கிராமம் வீட்டில் இருக்கணும். வரா வேண்டிட்டு அபிஜியம் நிலத்தையும் காப்பாத்தணும் ஜீவாவையும் காப்பாத்தணும். அதுக்கு ஒரே வழி நம்ம கிராமத்துக்கு நடந்த அநியாயத்தை இந்த நாட்டுக்கே சொல்லணும். மொத்த டிவி பத்திரிகையும் நம்ம ஊருக்கு வரவழைக்கணும்னா விவசாயிகளுக்கு தெரிந்த ஒரே வழி பத்திரத்திலக்க வரணும். அந்த ஆறு விவசாயிகளும் மொத்த மீடியாவையும் தங்கள் கிராமத்துக்கு வரவழைக்க எடுத்த முடிவு மாஸ் சூசைட். ஆறு பேர். நான் திருநெல்வேலி மாவட்ட தனியார் தொலைக்காட்சிக்கு போட்டேன். என் பேர் செந்தில் குமரன். நான் தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். அன்னைக்கு நைட்டு என்ன அவங்க அந்த ஃபேக்டரி எடுத்து கூட்டு போனாங்க. ஏனையா ஈஸியா இவரையானே காணிச்சு கும்பிட்டு கேக்குறேன் ஐயா. எங்க அரிசிய உங்க தட்டு கொண்டு வர முடிஞ்ச எங்களால எங்க கஷ்டத்தை கொண்டு வர முடியல. தற்கொலை என் மதத்திற்கு எதிரானது. ஏழையின் பசியை போக்க வேண்டும் என்கிற என் மதத்தின் இன்னொரு கொள்கையை முன்னிறுத்தி என் உயிரை விடுகிறேன். இந்த குளிர்வான கம்பெனியை தடுத்து நிறுத்த வேண்டும். எங்கள் ஜீவானந்தம் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த தண்ணிலே எங்க ரத்தத்தை கலக்கிறோம். ஒருவேளை இங்கே ஃபேக்டரி ஆரம்பிக்கப்பட்டா நீங்கள் குடிப்பது கூலிங்ஸ் அல்ல, ஏழை விவசாயின் ரத்தம். கோல எனக்கு கோல. காணிச்சு ஆறு பேர்
கலந்து பேசி சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடக்கும் அந்த வழக்கினை கிராமத்தின் சார்பாக திரு ஜீவானந்தம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. அதற்கு பண உதவிக்காக அந்த கிராமத்து ஆண்கள் மட்டும் கிராமத்தை விட்டு வெளியேறி உலகின் பல இடங்கள்ல புரிந்தது செய்யப்பட்டாங்க. அந்த கிராமத்து பெண்கள் கிராமத்தை விட்டு வெளியேற மறுத்து இந்த வழக்கு முடிஞ்சு திரும்பி வரும் தங்களது தந்தை, கணவர் மற்றும் சகோதரர்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஜீவானந்தம் வயதானவர்கள் 10 பேரோட அன்னை தெரசா முதியோர் இல்லத்துல அடைக்கலமானார். இது நடந்து 3 வருஷம் ஆச்சு. இப்ப அந்த விவசாயிகள்லாம் வெவ்வேறு இடங்கள்ல கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தங்களோட உணர்வுகளை திரு ஜீவானந்தத்தோட பகிர்ந்துக்க போறாங்க. நல்லா இருக்கீங்களா? ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல கம்பார்ட்மெண்ட் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்கேன். நம்ம ஊருக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசையா இருக்கேன். ஜீவனே, நான் தானே சேர்மணிமா சண்முகம். ஒரு நாள் இப்ப அவளுந்து விட்டுட்டு போயிருக்கேன். தற்காலம் பைசா இல்ல. நான் நாய் மாதிரி நடத்துறேன். ஊர் வந்த வரை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. வீட்டு வர காண பற்றதுண்டு. ஜீவனே, நான் தானே செல்வராசு. என்ன சாகனம் வேலை பாக்குறேன். அவரோட கேஸ் நடத்துறதுக்காக 90 ஊர் மக்கள் கூலி வேலை செஞ்சு சேர்த்த பணத்தை நாங்க கலெக்ட் பண்ணி ஜீவானந்தத்து கிட்ட கொடுத்தோம். திரு ஜீவானந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மூலமா வெளிப்படுத்தலாமே. எங்கிருந்து ആദ്യം പാട്ട് സംഭവങ്ങളായ കാണിച്ചത് മനസ്സിലായി. അതായത് പാട്ടുകളൊക്കെ കാണിച്ച് കാണിച്ച് ഏകദേശം പാട്ട് എല്ലാം കഴിഞ്ഞു. ഇപ്പൊ കണ്ടിന്യൂസ് ഒരു സീനായിരുന്നു. നമ്മള് ശരിക്കും ഈ സീൻ കട്ട് ചെയ്യാത്തതിന്റെ റീസൺ തന്നെയാണ് ആ ഒരു ഫ്ലോ പോവാണ്ടിരിക്കുന്നത്. കാരണം അങ്ങനെയും പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. നമുക്ക് കാണുമ്പോഴും ഭയങ്കരമായിട്ട് നെക്സ്റ്റ് നെക്സ്റ്റ് കാണാനുള്ള ഒരു മൊമെന്റ് ഉണ്ട്. പക്ഷെ ഭയങ്കര ഇമോഷണൽ സീനാണ്. അതായത് ഈ സീനിനെ കുറിച്ച് വിവരിക്കാൻ പറ്റില്ല. കാരണം നമ്മുടെ റിയാക്ഷനിലൂടെ തന്നെ നിങ്ങൾക്ക് കിട്ടിയിട്ടുണ്ടാവും. ഇല്ല, ഞാൻ പൊതുവെ അങ്ങനെ എന്റെ കണ്ണെന്ന് അറിയില്ല. പോയിട്ട് പൊതുവെ അങ്ങനെ സംഭവങ്ങളൊന്നും കണ്ടാൽ പെട്ടെന്നൊന്നും ആവില്ല. പക്ഷെ എനിക്ക് ഇതിൻ്റെ അകത്തുള്ള സാധനം വല്ലാണ്ട് കണക്ട് ആവാറ്. ഞാൻ ആ സമയത്ത് എനിക്ക് വല്ലാണ്ട് ഇപ്പൊ കാണുമ്പോഴേ ഫ്രഷ് ഭയങ്കരമായിട്ടുണ്ട് കേട്ടോ. അപ്പൊ കണ്ടുവന്നില്ല, ഇപ്പം ഭയങ്കര ഫ്രഷ്, പക്ക ഫ്രഷ്. ഇപ്പോഴും ഭയങ്കര ആ ഒരു ഇമോഷൻ സംഭവം കിട്ടുന്നുണ്ട്. കാരണം എന്താ വെച്ചാൽ എന്തെങ്കിലും വന്നേ എനിക്കെന്താ വെച്ചാൽ എന്തിന്റെ എക്സ്ട്രീമാ പോവാ ആ സംഭവം. ആൻഡ് എ ആർ മുരുകദോസിന്റെ ഡയറക്ടർ ഈ ഒരു സീനിലൂടെ നമ്മളെ കണക്ട് ചെയ്ത് അതും കുറെ ഡയലോഗ്സ് ഒന്നും പറയാണ്ട് ആവശ്യത്തിന് മാത്രം ഡയലോഗ്, പിന്നെ അനിരുദ്ധ് എന്ന് പറഞ്ഞ മ്യൂസിക് ഡയറക്ടർ ഈ ഒരു സീനിൽ കംപ്ലീറ്റ്ലി കളിച്ചല്ലേ. ആ ഒരു മ്യൂസിക്കോടുകൂടി നമ്മളെ വല്ലാണ്ട് ഫീൽ ചെയ്യിപ്പിക്കുന്നുണ്ട്. പിന്നെ അവിടെയുള്ള നാട്ടുകാരായാലും ഭയങ്കര നാച്ചുറലായിട്ട് എല്ലാവരും ആക്ട് ചെയ്യുന്നത്.
അവരൊക്കെ കറക്റ്റ് ആ ഒരു കർഷകരുടെ ആ ഒരു ഫീൽ അനുസരിച്ചാണ് അവർ അല്ലെ പറയുന്നൊക്കെ. ആ ആറ് പേരുടെ നമ്മൾ ഫസ്റ്റ് കാണിക്കുമ്പോൾ കുറച്ച് കോമഡി ആയിട്ടാണ് കാണിക്കുന്നത്, മറ്റവരുടെ സീനിൽ കാണിക്കുന്നുണ്ടെങ്കിലും ഇവിടെ വരുന്ന സമയത്ത് ഭയങ്കരമായിട്ട് സീരിയസ് ആയിട്ടാണ് കാണിക്കുന്നത്. ഒരു രക്ഷയില്ല. ഇനിയിപ്പോ എന്തായാലും ആ പൈസ സംഭവങ്ങളൊക്കെ ഇപ്പൊ കതിരണ്ടവരെ കണ്ടായിരുന്നു. നമ്മള് കണ്ട ആൾക്കാർക്ക് വരെ ഏകദേശം ഗ്ലൂയർ അവസ്ഥയാണ്. അപ്പൊ ആ ഒരു ക്യാരക്ടറിന്റെ അവസ്ഥ ഒന്ന് ആലോചിച്ചൊക്കെ, പ്രത്യേകിച്ച് എനിക്ക് പ്രായമായിട്ടുള്ള ആൾക്കാരെ അവര് കാണിക്കുമ്പോഴാണ് നമുക്ക് കൂടുതൽ ഇമോഷൻ വരിക, സത്യമാണ്. അപ്പൊ എന്തായാലും ഈ ഒരു സീനിന് ശേഷം ഇനി എന്താ നെക്സ്റ്റ്. ബൈ ബൈ.